மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்கரே சகோர்களே, உலக கல்வியை படிக்க கூடாது என்று நாம் கூறவில்லை. அதுவும் தேவை. இந்த காலத்திற்கு தகுந்தவாறே அந்நியவர்களோடு நாமும் போட்டி போட வேண்டும். அவர்களுக்கு நாமும் நிகராக ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் நாமும் படிக்கலாம் தாராளமாக. அதே வேளையில் தீனை படிப்பதை விட்டுவிடக் கூடாது. குர்ஆனுடைய சட்டதிட்டங்களை, நபிவர்களுடைய ஹதீசுடைய முக்கியத்துவத்தை நாம் விட்டுவிடக் கூடாது. தீன் இருந்தால் தான் உலக கல்வியை படிக்கக்கூடியவர் தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். தீன் இல்லாவிட்டால் இன்று நாம் பார்க்கலாம், எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய மகன்மார்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றார்கள், ஸ்காலர்ஷிப் கிடைத்து அனுப்புகின்றார்கள். ஆனால் அவன் போகக்கூடிய நேரத்தில் முஸ்லீமாக செல்கின்றான், வரக்கூடிய நேரத்தில் அவன் இன்னும் ஒரு அந்நிய பெண்ணை கைப்பிடித்தல்லவா வருகின்றார்கள். அடிக்கடி இந்த காட்சி அல்லது இது போன்ற நிகழ்ச்சியை நான் கேள்விப்பட்டுக் கொண்டு தானே இருக்கின்றோம். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்கரே சகோர்களே, நபியுடைய காலத்தில் ஒரு ஹதீஸை படிப்பதற்கு சஹாபாக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு கூறுவார்கள், ஒரே ஒரு ஹதீஸை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி தோழர்களில் மூத்த சஹாபாக்குடைய வீட்டுடைய வாசலில் நான் போய் படுத்துக் கொள்வேன். முற்பகலுடைய நேரத்தில் அவர் தூங்கிக் கொண்டிருப்பார், அவருடைய வாசலிலே நான் படுத்துக் கொள்வேன். பயங்கரமாக வெயில் அடித்துக் கொண்டிருக்கும், காற்று வீசிக் கொண்டிருக்கும், அதையும் பொருட்படுத்தாமல் அவருடைய வீட்டுடைய வாசலிலே நான் போய் தங்கியிருப்பேன். எப்பொழுது அவர் கதவை திறந்து கொண்டு வெளியிலே வருவாரோ அப்பொழுது தான் அவரிடம் ஒரு ஹதீஸை கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று ஹஜரத் அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஜாபிரன் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு மிக முக்கியமான சஹாபி. அவர்கள் கூறுகின்றார்கள், ஷாம் தேசத்தில் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் அல் அன்சாரி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி இருக்கின்றார். நபி அவர்கள் மூலமாக அவர்கள் கேட்ட ஒரு ஹதீஸை விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மாத காலமாக நான் ஒரு வாகனத்தை வாடகைக்கு பிடித்து ஒரு மாத காலமாக பிரயாணம் செய்து ஷாம் தேசம் சென்று அவரிடம் ஒரே ஒரு ஹதீஸை நான் கேட்டு தெரிந்து கொண்டேன் என்று ஹதரத் ஜாபிரன் அப்துல்லாஹ் ரழியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார். அதே போன்று சென்று அவரிடம் அந்த ஹதீஸை கேட்டு நான் வந்திருக்கின்றேன். அந்த ஹதீஸை அறிவிக்கும் வரைக்கும் என்னுடைய குதிரையிலே உள்ள சாமான்களை கூட கீழே நான் இறக்கவில்லை. ஏன்? சாமான்களை இறக்குவதற்கு முன்னால், அந்த ஹதீஸை அறிவிப்பதற்கு முன்னால் நான் இருந்து விட்டேன் என்றால் நபியுடைய ஒரு ஹதீஸை எத்தி வைக்காதவனாக வாரி விடுவேன். சாமானை இறக்கி வைப்பதற்கு முன்னாலே அந்த ஹதீஸை நான் அறிவித்து விட்டேன் என்று கூறக்கூடிய அளவில் அவர்கள் ஹதீஸ் கலைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன், நம்முடைய இமாம்களை எடுத்துக் கொள்ளலாம். இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நம்முடைய இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இந்த மாதிரி கட்டிடங்கள் இருக்கவில்லை, பில்டிங்குகள் இருக்கவில்லை, தங்கக்கூடிய வசதிகள் இருக்கவில்லை, உண்ணுவதற்கு உணவு கூட இல்லை, சில நேரத்தில் குடிப்பதற்கு நீர் கூட கிடைக்காது. ஏதோ இலை குலைகளை சாப்பிட்டு வருட கணக்கிலே அவர்கள் இந்த புனிதமான தீனுடைய கல்வியை கற்றிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோர்களே, எனவே அந்த புனிதமான அந்த குர்ஆனுடைய கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி ஏதோ இந்த பள்ளியிலே இந்த மதரஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் நாம் எல்லோரும் இதற்கு முழுமையான அளவில் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். வெறுமனே பணத்தை கொண்டு மட்டுமல்ல, நம்முடைய அழகான குழந்தைகள், நம்முடைய ஆண்களை கொண்டு இதற்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்வோமோ அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஆகிரத்தை, நம்முடைய எதிர்காலத்தை நாம் சீராக்கிக் கொள்ளலாம். ஏனென்றால் காலம் மிகவும் மோசமான காலம். ஒரு காலம் இருந்தது நம்முடைய விரோதிகள், அந்நியவர்கள், யஹூதிகள், கிறிஸ்தவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக பலவிதமான திட்டங்களை தீட்டிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுதோ நாம் பார்க்கலாம், அவர்களை ஒரு பக்கம் வைத்து விடுவோம். நம்முடைய முஸ்லிம்களுக்கு உள்ள எத்தனையோ இஸ்லாமிய விரோதிகள் தோண்டிவிட்டார்கள். பங்களாதேஷிலே ஒரு பெண்மணி அவள் தோண்டிவிட்டாள், இன்னும் ஒருவன் சல்மான் ருஷ்டி என்று ஒருவன் தோண்டிவிட்டான். அவர்கள் எல்லாம் நேருக்கு நேர் குர்ஆனுக்கு எதிரான கருத்துக்களை அவர்கள் பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனிலே சொல்ல இந்த கருத்து சரியில்லை, குர்ஆனிலே கூறக்கூடிய இந்த வார்த்தை சரியில்லை. குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான், வீடுகளிலேயே அடங்கி இருங்கள், அறியாமை காலத்தே மனமே காலத்தை பெண்கள் அலைந்து திரிந்ததை போன்று நீங்க பாதைகளில் வீதிகளிலே அலைந்து திரியாதீர்கள் என்று குர்ஆனிலே கூறுகின்றான். அந்த பங்களாதேஷில் உள்ள பெண்மணி அவள் குறிப்பிடுகின்றாள், அவளுடைய பெயரை சொல்ல வேண்டிய தேவையில்லை. அல்லாஹ் சொன்னது நபியுடைய காலத்திலே உள்ள விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களை பார்த்து தான் அவர்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருந்தார்கள்.
எனவே தான் நீங்கள் பாதைகளிலே அலைந்து திரிய வேண்டாம் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டான். எனவே இந்த காலத்தில் உள்ள பெண்கள் சாதாரணமாக தாராளமாக அவர்கள் வெளியிலே செல்லலாம் என்று நேருக்கு நேர் குர்ஆனுக்கு மாற்றமான கருத்தை அவள் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றாள். மிஸ்ரிலே எகிப்திலே சயீத் அஷ்மாவி என்று சொல்லக்கூடிய புதிதாக ஒருவர் உருவாகி இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், தாராளமாக மதுபானத்தை அருந்தலாம், ஓரின தண்ணின சேர்க்கையை செய்யலாம், அது மாத்திரமல்ல அந்நியவர்களை தாராளமாக திருமணம் முடிக்கலாம். அஷ்மாவி என்று சொல்லக்கூடிய ஒருவனும் ஹசன் துராபி என்று சொல்லக்கூடிய ஒரு டாக்டர், இரண்டு விசேஷமான இரண்டு நபர்கள், இரண்டு பேர்களும் படித்த மேதைகள், இரண்டு பேர்களும் குறிப்பிடுகின்றார்கள் அந்நிய பெண்களை தாராளமாக திருமணம் முடிக்கலாம். குர்ஆனில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான், அவர்கள் உங்களுக்கு ஹலால் இல்லை, நீங்கள் அவர்களுக்கு ஹலால் இல்லை என்று அல்லாஹ் தெளிவாக சொல்லியும் கூட அவர்கள் இரண்டு பேர்களும் கூறுகின்றார்கள், இல்லை இல்லை அந்நியவர்களே, பௌத்தர்களே, இந்துக்களை தாராளமாக திருமணம் முடிக்கலாம் என்று இப்பொழுது தற்போது கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்கரே சகோர்களே, ஆக இந்த காலத்தில் அந்நியவர்கள் அல்ல, இஸ்லாமிய பெயரை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ இஸ்லாமிய விரோதிகள் தோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் விடக்கூடிய சவால்களுக்கு குர்ஆனை படித்திருந்தால், ஹதீஸை படித்திருந்தால், இந்த தீனுடைய கல்வியை இவர்கள் படித்திருக்கின்றார்களோ, படித்திருந்தால் தானே பதில் கொடுக்கலாம். இல்லாவிட்டால் அவன் சொல்வதும் சரிதான், இவர் சொல்வதும் சரிதான், இதையும் செய்யலாம் என்று நாம் எல்லாம் சில வேளைகளில் வழி தவறிவிடக்கூடிய ஆபத்துகள் ஏற்பட்டுவிடும். மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோர்களே, இன்னும் ஒன்றை மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஒரு சில பெற்றோர்கள் தன்னுடைய மகன்மார்களை பெரிய ஃபேமஸான, அதாவது மக்களுக்கு மத்தியிலே பிரசித்தி பெற்ற காலேஜுகளுக்கு யூனிவர்சிட்டிகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று அனுப்பிவிடுகின்றார்கள். அதிலும் சில இடங்களில் கிறிஸ்தவ காலேஜுகளில் படிப்பு கொஞ்சம் நல்லதாக இருக்கும் என்று அனுப்பி வைக்கின்றார்கள். ஆனால் அங்கே படிப்போ இல்லையோ ஈமானுக்கு உழைவிக்கக்கூடிய பெரிய ஆபத்தான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. அங்கே ஹதரத் ஈசாவை பற்றி, ஹதரத் மரியம் மேரியை பற்றி தான் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது தவிர, குர்ஆனை பற்றி, இஸ்லாத்தை பற்றி, தீனை பற்றி சொல்லிக் கொடுப்பதில்லை, நபி அவர்களை பற்றி சொல்லிக் கொடுக்கப்படுவதில்லை. நபியுடைய மகள்மார்கள் எத்தனை பேர்கள், அவர்களுடைய பெயர்கள் என்ன, நபியுடைய ஆண் குழந்தைகள் எத்தனை, அவரவர்களுடைய பெயர்கள் என்ன என்று தெரியக்கூட தெரியாத நிலையில் இன்று ஒரு சிலர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிறிஸ்தவ காலேஜிலே நம்முடைய கொழும்புடைய தலைநகரத்திலே ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூல், அதனுடைய பெயர் சொல்வது அவ்வளவு நல்லதல்ல, அந்த ஸ்கூலிலே ஐந்தாம் ஆண்டு அல்லது ஆறாவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய புத்தகத்தில் செயற்கை செய்யக்கூடிய உடலுறவு கொள்ளக்கூடிய முறைகள் அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது. அதோடு நின்றுவிடவில்லை, அதனை எழுதுகின்றார்களாம், பாதையிலே செல்லக்கூடிய நேரத்தில் ஒரு நாயும், இந்த மிம்பரிலே சொல்வது கூட பொருத்தமில்லை, ஒரு நாயும் இன்னொரு நாயும் சேர்ந்திருந்தால் அதை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு செல்லுங்கள், கழுதையும் கழுதையும் எவ்வாறு சேர்கின்றது, நாயும் நாயும் எவ்வாறு சேர்கின்றது என்று படங்களுடன் போட்டிருக்கின்றார்கள். ஐந்தாவது அல்லது ஆறாவது ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆரம்பத்திலிருந்து பாவத்தை தூண்டக்கூடிய கல்விகள் அங்கே புகட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இன்று நாம் பார்க்கலாம் இந்த கல்விக்காக வேண்டி எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகின்றது. மாற்றமாக லௌகீக கல்வி, உலக கல்வி, அதை நாம் படிக்க கூடாது என்று சொல்லவில்லை, தாராளமாக படிக்கலாம். ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில முறைகள், ஆண்களுக்கும் படிப்பதற்கு சில வரையறைகள், அதே மாதிரி பெண்களுக்கும் இருக்கின்றன. மேலான பெரியார்களே, கணவன் போன்று அனைத்து துறைகளையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்ற நியதி கிடையாது. நுபுவத்தில் பெண்களுக்கு பங்கு இல்ல, நபிமார்கள் ஆண்கள் மாத்திரம்தான், ஹிலாபத்தில் பெண்களுக்கு பங்கு இல்ல, ஹலீஃபால ஆண்கள் மாத்திரம்தான், காவியில தீர்ப்பு கொடுப்பதில் பெண்களுக்கு பங்கு இல்ல, நீதிபதியின் அது ஆண்கள் மாத்திரம்தான். ஆக ஆண்களை விட சில விஷயங்களில் அல்லாஹ் பெண்களை விட ஆண்களை உயர்த்தி வைத்திருக்கின்றான். அதனால் ஆண்கள் படிக்கக்கூடிய அனைத்து துறைகளிலையும் பெண்கள் படிக்க வேண்டும் என்று இன்று அந்நியவர்கள் கூறிக்கொண்டிருப்பது இது இஸ்லாத்திற்கு உகந்த ஒரு கொள்கை அல்ல. இஸ்லாத்தில் படிக்க கூடாது என்பதல்ல, ஆண்களும் படிக்கலாம், பெண்களுக்கும் நபி அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். புகாரி ஷரீஃபில் ஒரு ரிவாயத்து வருகின்றது, சில பெண்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பயான, உங்களுடைய உபதேசங்களை, உங்களுடைய புத்திமதிகளை ஆண்கள் பல சந்தர்ப்பங்களில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள், நீங்க எங்களுக்காக வேண்டியும் நமக்காக வேண்டியும் ஒரு மஜ்லிஸை ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னதற்கு நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்க எல்லாம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஒன்று சேருங்கள் சொல்லி நபி அவர்கள் பெண்களுக்கு என்று விசேஷமாக ஒரு நேரத்தை ஒரு இடத்தை ஏற்படுத்தி மார்க்க விடயங்களை பெண்களுக்கு நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள்.
நபியுடைய மனைவி ஹஜ்ரத் ஹஃப்ஸா ரழியல்லாஹு அன்ஹா இஸ்லாத் அவர்கள் நபி அவர்களை திருமணம் முடிப்பதற்கு முன்னால ஷிஃபா அல் அதவியா என்று சொல்லக்கூடிய பெண்ணிட்ட போய் அவர்களுக்கு அதாவது எழுதக்கூடிய அந்த எழுத்து துறையை படித்திருக்கின்றார்கள். ஹஃப்ஸாவை நபி அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பின்னால அதே பெண்மணியை கூப்பிட்டு ஹஃப்ஸாவுக்கு நல்ல முறையில இதை அழகான முறையில் எழுதுவதற்கு படித்துக் கொடுங்கள் என்று அந்த பெண்மணியை நபி அவர்கள் கேட்டும் இருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஆக எதை படிக்க வேண்டுமோ அதற்கு ஒரு வரையறை இருக்குது, ஒரு சட்டதிட்டம் இருக்குது, அதற்குட்பட்டு தாராளமாக பெண்கள் படிக்கலாம். நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்தை நாம் மறந்துவிடக் கூடாது. இஸ்லாமிய சரித்திரத்தில் பெரும் பெரும் கவிஞர்கள் பெண்களிலே இருந்திருக்கின்றார்கள், பெரும் பெரும் முஹத்திசீன்கள் பெண்களிலே இருந்திருக்கின்றார்கள். மஹதி என்று சொல்லக்கூடிய அந்த உமையா அப்பாசியாக்களுடைய ஆட்சி காலத்திலே உள்ள மஹதி என்று சொல்லக்கூடிய அரசருடைய மகள் அவள் பெரிய ஒரு கவிஞராக இருந்திருக்கின்றார். அதே மாதிரி கலீஃபா முஸ்தக்ஃபி பில்லா என்றவருடைய மகள் உலையா என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவளும் மிகப்பெரிய கவி புனையக்கூடிய பெரிய ஒரு கவிஞர் பெண்ணாக இருந்திருக்கின்றார். ஏன் முஹத்திசீன்களில் சையீதா நஃபீசா என்று சொல்லக்கூடிய பெண்மணி மிகப்பெரிய முஹத்திசாக இருந்திருக்கின்றார்கள் என்ற அளவுக்கு இந்த அல்லாமா இப்னு அசாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய பெண் ஆசிரியைகளை பற்றி கூறக்கூடிய வேளையில எனக்கு 80-க்கும் மேற்பட்ட பெண் ஆசிரியர்களிடம் நான் ஹதீஸை படித்திருக்கின்றேன் என்று அல்லாமா இப்னு அசாக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியிருக்கின்றார்கள். ஏன் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களும் அதில் சாதாரணமானவர்கள் அல்ல, நபியுடைய மனைவிமார்களில் மிகவும் மிக தேர்ச்சி பெற்ற ஒரு அறிவுள்ள பெண்மணி தான் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. மஸ்ரூக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறிப்பிடுவார்கள், தாபியங்கள்ல மிக முக்கியமான ஒரு ஆள், அவர்கள் குறிப்பிடுவார்கள், சஹாபாக்கள்ல பெரும் பெரும் சஹாபாக்கள், தாபியங்கள்ல பெரும் பெரும் தாபியங்கள் ஹஜ்ரத் ஆயிஷாவிடத்துல வந்து பல ஹதீஸ்களை கேட்பதை நான் கண்டு கொண்டிருக்கின்றேன். ஏன் ஹஜ்ரத் அபு மூசல் அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு கூறுவார்கள், எங்களுக்கு ஏதாவது பிரச்சனையான மசாலா சிக்கலான ஒரு மசாலா வந்துட்டா நாங்க ஹஜ்ரத் ஆயிஷாட்ட தான் போவோம், ஹஜ்ரத் ஆயிஷாட்ட போனா நிச்சயமா நமக்கு அதற்குரிய தீர்வு கிடைக்கும் என்று ஹஜ்ரத் அபு மூசா அஷ்அரி ரழியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுவார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோர்களே, ஏன் நபி அவர்கள் கூட ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னார்கள், என்னுடைய வஹையினுடைய கல்வியின் பாதியை என்னுடைய சஹாபாக்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், என்னுடைய வஹையினுடைய கல்வியின் பாதியை என்னுடைய சஹாபாக்கிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள், மறுபாதியை ஆயிஷாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அந்த அளவுக்கு ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா மார்க்க கல்வியில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருந்தார்கள். 6 வயதில் நபி அவர்களை திருமணம் முடிக்கின்றார்கள், 9 வயதுல தான் நபி அவர்களுடன் வீடு கூடுகின்றார்கள், அவர்களுடைய 18வது வயதுல நபி அவர்களை பிரிந்து விடுகின்றார்கள். 18வது வயது ஒரு பெண் வாழ வேண்டிய வயது, அந்த வயதிலேயே நபி அவர்களை பிரிந்து விடுகின்றார்கள். அந்த 9 வருட காலத்துல ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலமா அறிவிக்கப்பட்ட ஹதீஸ் சுமார் 2210 ஹதீஸ்களை ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அறிவித்திருக்கின்றார்கள். அவர்களே ஒரு சந்தர்ப்பத்தில் குறிப்பிடுகின்றார்கள், மக்கால என்னுடைய வயது 8 இருக்கும் பொழுது நான் விளையாடி கொண்டிருந்தேன், நபி அவர்களுக்கு சூரா கமரில் உள்ள ஒரு ஆயத்து பலிஸ்தாஅது மௌஇதுஹும் வஸ்தாஅது அத்ஹா வ அமர் என்ற இந்த ஆயத்து நபி அவர்களுக்கு இறங்கியதை நான் பார்த்து கொண்டிருந்தேன், நான் கேட்டு கொண்டிருந்தேன் என்று ஹஜ்ரத் ஆயிஷா கூறுகின்றார்கள் என்றால், 8 வயதுல நம்முடைய சிறுவர்கள் நம்முடைய சிறுமிகள் குர்ஆனை பார்த்து கூட ஓத முடியாதவர்களால் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா இந்த ஆயத் இறங்கியதை நான் பார்த்து கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று கூறுவார்கள் என்றால் அந்த அளவுக்கு அவர்கள் கல்வியில தேர்ச்சி பெற்றுத்தான் இருந்தார்கள். மேலான பெரியார்களே, கனவான்களே, சகோதரர்களே, சஹாபி என்று பிரபலியமான ஒரு ஹதீஸ் கிதாபு தேவ்பந்த் போன்ற மதரசாக்கள்ல தௌரா ஹதீஸ் அதுவும் ஓதி கொடுக்கப்படுகின்றது. சஹாபி என்று சொல்லக்கூடிய கிதாப், அந்த சஹாபி கிதாபை கையால எழுதியது அவர்களுடைய மகள் தான் எழுதினார்கள். வாப்பா வாயால சொல்லிக் கொண்டே இருப்பார்கள், அவர்களுடைய மகள் தான் அந்த கிதாபை தன்னுடைய கையால் எழுதி இருக்கின்றார்கள். இன்று உலகத்துல பல 100-க்கணக்கான மதரசாக்கள் அந்த கிதாப் ஓதி கொடுக்கப்படுகின்றது. அதை எழுதியது இமாம் சஹாபியுடைய மகள். ஹனஃபி மதஹபில் இன்னும் ஒரு பிக்ஹ கிதாப் இருக்கின்றது, பதாயிஉ ஸனாயி என்ற ஒரு கிதாப் இருக்கின்றது. அந்த கிதாபு கோர்வை செய்யப்பட்டதற்குரிய காரணமே ஒரு வித்தியாசமான காரணம். பதாயிஉ ஸனாயி கோர்வை செய்வதற்குரிய காரணமே ஒரு பெண். அந்த பெண் மிகப்பெரிய முஹத்திஸாக இருந்தால், ஹதீஸ் கலையில் தேர்ச்சி பெற்றவளாக இருந்தால்,
மறுமுனையில் அழகு சௌந்தர்யாக இருந்தால் அந்த காலத்தில் உள்ள அரசர்கள், இளவரசர்கள், மன்னர்கள், செல்வந்தர்கள், உலமாக்கள் எல்லோருமே போட்டி போடுகின்றார்கள். இந்த பெண்ணை தான் நாம் திருமணம் முடிக்க வேண்டும். பல ஆயிரக்கணக்கானவர்கள் தங்களுடைய விருப்பத்தை அந்த பெண்ணுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள். இப்பொழுது அந்த பெண் பாருங்கள், எவ்வளவு விவேகமான பெண்மணி, எவ்வளவு தேர்ச்சி உள்ள பெண்மணி. அவள் பதில் எழுதுகின்றார் அனைவர்களுக்கும், யார் என்னை திருமணம் முடிக்க விரும்புகின்றீர்களோ அவர்கள் எல்லோரும் ஒரு கிதாபை கோர்வை செய்ய, யாருடைய கிதாபு எனக்கு விருப்பமாக இருக்கின்றதோ அவரையே நான் திருமணம் முடிப்பேன் என்று ஒரு விடயத்தை எழுதி அனுப்புகின்றார். ஆயிரக்கணக்கான உலமாக்கள் அவர்கள் சிக்ககு கலையில கிதாபுகளை கோர்வை செய்கின்றார்கள். கடைசியில பதாயோ சனாயா என்ற அந்த கிதாபை எழுதியவர், அந்த கிதாபு தான் அந்த பெண்ணுக்கு பிடித்து விடுகின்றது. அந்த கிதாபை எழுதியவரை தான் அந்த பெண் மனம் முடித்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இந்த அளவுக்கு நம்முடைய இஸ்லாமிய சரித்திரத்துல பெண்கள்ல தேர்ச்சி பெற்றவர்கள் இல்லாமல் இல்லை, இருக்கத்தான் செய்தார்கள். ஆனால் மார்க்கத்துல பேணுதலோடு, ஷரியத் என்ற வரையறைக்கு உட்பட்டு, மார்க்கத்துடைய கட்டளைக்கு உட்பட்டு தான் கற்றார்களே தவிர, இந்த காலத்தில் உள்ளவர்களே மாதிரி அல்ல. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய சிலர்கள், நம்முடைய சில பெண்கள் ஆண்களை போன்று பெண்களும் கல்வி கற்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆங்காங்கே செல்கின்றார்கள். நம்முடைய நாட்டை விட்டுருங்க, வெளிநாடுகளுக்கு சட்டம் தனியாக பல வருஷ காலம் வெளிநாடுகள்ல கல்வியை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பருவான ஹஜ்ஜாக இருந்தாலும் சரி, தன்னுடைய கணவன் அல்லது மஹரமான ஆண் துணை இல்லாமல் பருவான ஹஜ்ஜு செய்வதற்கு கூட மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் கடல் கடந்து ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல, வருட கணக்கில் ஒரு நூறு இருநூறு மைல் அல்ல, பல ஆயிரக்கணக்கான மைல்களை கடந்து நம்முடைய எத்தனையோ இஸ்லாமிய பெண்கள் பல நாடுகள்ல எத்தனையோ வகை வகையான கல்விகளை கற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, இதற்கு நாம் பதில் கூற வேண்டும். ஏதோ பெண்ணை பெற்றுவிட்டோம், குழந்தையை பெற்றுவிட்டோம், ஆணை பெண்ணை பெற்றுவிட்டோம், பெயரை வைத்து விட்டோம் என்று முடிந்து விடுவதல்ல. இது அல்லாஹ்வுடைய பெரிய ஒரு அமானிதம். குழந்தை பாக்கியம் என்பது அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு செல்வம். இதை பற்றியும் கயாமன் அல்ல அல்லாஹ் கேட்பான். ஆனால் இன்று நாம் பார்க்கலாம், நம்முடைய பெண்கள் இஸ்லாத்தை தூக்கி ஒரு பக்கத்தில் வைத்துட்டு, மார்க்கத்தை வைத்துட்டு, ஷரியத்தை வைத்துட்டு, அந்நியவர்கள் போட்ட திட்டத்தின் மூலமாக, அந்த திட்டத்திற்கேற்ப அவர்கள் கல்வியை கற்றதன் காரணமாகத்தான் சமூகத்தில் எவ்வளோ பாரதூரமான தவறான குற்றமான விடயங்கள் நடப்பதற்கு காரணம் என்ன? மார்க்கத்தில் அனுமதிக்கப்படாத முறையில் அவர்கள் வெளியில் சென்றது. தாராளமாக பெண்கள் கல்வி கற்கலாம், அதில் தேவையான சில விடயங்களை கற்றுக்கொள்ளலாம். உதாரணத்திற்கு வைத்தியத்துறை, குழந்தை பேறு, இதையெல்லாம் நம்முடைய பெண்கள் படிக்க வேண்டும். ஏன் நம்முடைய பெண்கள் அந்நியவர்கள்ட்ட போவதை விட இஸ்லாமிய பெண்கள்ட்ட போய் அவர்களிடத்தில் தன்னுடைய நோய்களை காற்றிக்கொள்ளலாம். அதனால மகப்பேறு, இது போன்ற சில கல்விகளை தாராளமாக பெண்கள் கற்கலாம். ஆனால் கற்கக்கூடிய வேளையில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட முறையில், இஸ்லாத்தில் போடப்பட்ட அந்த வரையறைக்கு உட்பட்டு அவள் கற்றவளாக மாறிவிட்டால் அவளுக்கு தான் அல்லாஹ்வுடைய சில கண்ணியம். அதற்கு மாற்றமாக இன்று நாம் பார்க்கலாம், மார்க்கத்தை ஒரு பக்கத்தில், ஷரியத்தை ஒரு பக்கத்தில் வைத்துட்டு, இந்த இஸ்லாம் புனிதமானது, பெண் அவள் பாதுகாக்கப்பட வேண்டும், அவள் கண்ணியமானவள், அவளுடைய கற்பு பரிசுத்தமானது, அவளுடைய மானம் பரிசுத்தமானது, வெட்கம் படிக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட நூற்றுக்கு ஐந்து வீதமும் இருக்காது என்றால் அது மிகையாகாது. அந்த அளவுக்கு நாளுக்கு நாள் வெட்கம் குறைந்து ஆண்களை விட வேகமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும். உதாரணத்திற்கு உள்ளாடையோடு பெனியனோடு வெளியில போவதற்கு நமக்கு கூச்சம். அதை விட மோசமான ஆடைகளை அணிந்து கொண்டு தைரியமாக துணிச்சலாக நம்முடைய பெண்கள் வெளியில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதனால் ஏற்படக்கூடிய பாவத்திற்கு யார் காரணம்? அந்த பெண்கள் மாத்திரமல்ல, அந்த பெண்களை பெற்றெடுத்து வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, பெண்களுடைய
அவர்களுடைய விஷயத்துல நபி அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள் என்றால், அவர்களுடைய விஷயத்துல மாதிரி வேறு யாருடைய விஷயத்திலும் அந்த அளவுக்கு எச்சரிக்கை செய்யல. நபி அவங்க சொன்னாங்க, புகாரியில பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், மா தரத்து பாதி சித்ரத்தன் அபர் அல ரிஜாலி மினன் நிசா, ஆண்களுக்கு பெண்ணை விட மிக பயங்கரமான ஒரு சித்ரனாவை நான் விட்டு சென்றதே இல்லை. பயங்கரமான சித்ரனா ஆண்களுக்கு பெண்ணை தான் விட்டு செல்கின்றேன் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். வலை இந்த பெண்களாக இருக்கின்றார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், பெண்களை வைத்து சைத்தான் வலையை விரித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த வலையில நம்முடைய பெண்களும் வீழ்ந்து பார தூரமான செயல்கள் எந்த அளவுக்கு ஒரு பத்திரிகைகள் இருக்கின்றது. ஒவ்வொரு வருடமும் அமெரிக்காவோட மாத்திரம் வருடத்திற்கு 15 லட்சம் கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 15 லட்சம் கருக்கள் கலைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. படிக்கக்கூடிய மாணவிகளில் 48% மாணவிகள் திருமணத்திற்கு முன்னே தாய்மையை அடைந்து விடுகின்றார்கள். பிறந்த உடனேயே நூற்றுக்கணக்கான குழந்தைகள் கொல்லப்படுகின்றன. இவ்வளவு பாரதூரமான விளைவுகளுக்கு காரணம் என்ன? மார்க்கத்தை சரியாக விட்டுட்டு வெறுமனே கல்வி என்ற போர்வையில சென்றதன் காரணமாக. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கணவான்களே, சகோதரர்களே, ஆனால் இந்த காலத்திலேயும் மார்க்கத்தை பேணி, சரியாக பேணி, கட்டளைகளை பேணி கல்வி கற்கக்கூடிய பெண்களும் இல்லாமல் இல்லை. பெண்கள் கற்கலாம், ஆனால் ஆண்களை விட்டும் தனியாக இருக்க வேண்டும். ஆண்களோடு சேரக்கூடாது, ஆண்களோடு கலக்கக்கூடாது. அவர்கள் பிரயாணம் செய்யும் பொழுதும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொண்டு செல்ல வேண்டும். அங்கே படிக்கக்கூடிய காலத்திலேயும் அவர்கள் ஒதுங்கி தனியாக இருக்க வேண்டும். மீண்டும் திரும்பி வரக்கூடிய வேலையிலும் அவர்கள் தனியாக தன்னுடைய மகரமான ஆண்களுடைய துணையுடன் வர வேண்டும். இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் பெண்கள் படிக்கலாம். இப்பொழுதும் ஒரு இடத்துல சில வருடங்களுக்கு முன்னால ஈராக்கில் உள்ள ஒரு பெண்மணி, லண்டன் செல்கின்றால் மெடிக்கல் செக்ரட்டரியில் உள்ள முக்கியமான ஒரு துறையில் படிப்பதற்காக வேண்டி ஈராக்கிலிருந்து தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன், அவன் அட்வான்ஸ் லெவல் படித்துக் கொண்டிருக்கின்றான், அவனை தன்னுடைய மகரமாக கூட்டிக் கொண்டு அவள் லண்டன் சென்று லண்டன்ல அந்த துறையை, அந்த கல்வியை அவள் படித்திருக்கின்றாள். தனக்கு உதவிக்காக வேண்டி தன்னுடைய சகோதரனை கூட்டிக் கொண்டு தன்னுடைய முழு முகத்தையும் மூடிக்கொண்டு அந்த யூனிவர்சிட்டியில் அந்த ஈராக்கிய பெண்மணி படித்திருக்கின்றாள். உலகத்தில் இல்லாமல் இல்ல, மார்க்கத்துடைய அடிப்படையில வாழணும் என்றா அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக்கி வைத்திருக்கின்றார். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதர்களே, அதனால இங்க சில பெற்றார்களும் வந்திருக்கிறார்கள், உதவியாளர்களும் வந்திருக்கின்றார்கள். ஏதோ வெறுமன மதரசாவில மாணவர்களை ஓத வைப்பது அதோடு நம்முடைய விடயம் முடிந்து விடாது. அவர்களுக்கு தோதுவா நாமும் நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும். நான் ஒரு ஹாஃபிஸுடைய வாப்பா, நான் ஒரு ஆலிமுடைய வாப்பா என்று சொல்ல வேண்டும் என்றா மார்க்கத்துடைய சுண்ணத்தான விடயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், நம்முடைய நடையில் இருக்க வேண்டும், நம்முடைய உடையில் இருக்க வேண்டும், நம்முடைய தொழில் வியாபாரம் சுத்தமான முறையில் இருக்க வேண்டும். அந்த உணவை உண்டு தான் அவர்கள் படிப்பார்கள். அதன் மூலமாக சம்பாதித்த பணத்தை கொடுத்து தான் அவர்களுக்கு நாங்கள் செலவழிப்போம். அந்த பணம் ஹராமாகிவிட்டது என்று சொன்னால் அதை உண்ணக்கூடிய மாணவர்களும் மோசமான தவறான விளைவுகளுக்கு, தவறான பாவங்களை செய்வதற்கு அவர்கள் தூண்டப்பட்டு விடுவார்கள். அதனால் நம்முடைய தொழில் சுத்தமாக இருக்க வேண்டும், உடை சுத்தமாக இருக்க வேண்டும், உணவு சுத்தமாக இருக்க வேண்டும், கொடுக்கல் வாங்கல் சுத்தமாக இருக்க வேண்டும், வீட்டுடைய சூழலை இஸ்லாமிய முறைக்கு ஆளாக்க வேண்டும். மகன் பள்ளியில 9 மாதம் 10 மாதம் மதரசால படிச்சுட்டு வீட்டுக்கு வருகின்றான், நாம் வீட்டுடைய சூழலை மாற்றாவிட்டால் அந்த சூழலிலிருந்து அவன் கெட்டு போய்விடுவான். அவனுக்கு தோதுவாக நம்முடைய முழு சூழலை மாற்ற வேண்டும். நம்முடைய மகளுடைய, நம்முடைய மனைவியுடைய, மற்ற மக்களுடைய சூழலை தீனுக்கு தோதுவாக மாற்றினோம் என்றால் தான் இவர் கற்கக்கூடிய இந்த கல்வியின் மூலமாக நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திற்கு மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பிரயோஜனம் கிடைக்கும். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால இந்த ஆன்மீக கல்வியினுடைய சிறப்பை நாம் மறந்துவிடக்கூடாது. இதனால் கிடைக்கக்கூடிய உயர்வை, கண்ணியத்தை மறந்துவிடக்கூடாது. இதன் மூலமாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா பெரிய பெரிய பாக்கியங்களை ஆஹிராவுல நமக்காக தயாரித்து வைத்திருக்கின்றான். இதை கற்பதற்காக வேண்டி நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி நம்முடைய முன்னோர்கள் இமாம்கள் எவ்வளவு சிரமப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கின்றார்கள், ஆனால் அது 101 சிரமம் கூட, 1000 சிரமம் கூட இன்று இந்த அரபி மதரசாக்கள் இல்லை, எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து அல்ஹம்துலில்லாஹ் மாணவர்களுக்கு இலவசமாக அவர்கள் கல்வியை புகட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இது போன்ற கல்வி கூடங்கள் இன்னும் நம்முடைய சமூகத்தில் அதிகரிக்கப்பட வேண்டும். உலமாக்கள், மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்ற ஞானிகள், அறிவாளிகள் மேலும் மேலும் பரவிக்கொண்டே
இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்நியவர்களுடைய மிகப்பெரிய சதித்திட்டம் இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு, இஸ்லாத்தை அழிப்பதற்கு, நபியுடைய சுன்னத்தில் நம்முடைய வாலிப ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு எத்தனையோ திட்டங்களை தீர்த்திக் கொண்டு அதற்காக வேண்டி நம்முடைய இஸ்லாத்திலே உள்ள மிக முக்கியமானவர்களை விலைக்கு வாங்கி அவர்கள் சொல்வதை விட ஒரு முஸ்லிம் இஸ்லாத்தை பற்றி பேசினால் உலகம் பூரா அது எடுபடும். அதற்காக வேண்டி இஸ்லாத்திலே உள்ள சிலர்களை விலைக்கு வாங்கி அவன் இஸ்லாத்தை பற்றி மோசமாக பேசுகின்றான். வெறுமனை பேருக்காக, வெறுமனை புகழுக்காக வேண்டி மட்டும் நம்முடைய குழந்தைகளை அங்கே அனுப்பிவிடக் கூடாது. மாற்றமாக இஸ்லாமுடைய கொள்கைகள், இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் எந்த அளவுக்கு அங்கே போதிக்கப்படுகின்றது என்பதையும் நாம் கவனிப்பது மிக தேவையான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலான பெரியார்களே, அன்பிற்குரிய கனவான்களே, சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே தான் அதிலும் விசேஷமாக இந்த உடுநூற பிரதேசத்தில் பல ஆயிரக்கணக்கான இஸ்லாமிய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரதேசத்திலே ஒரு அரபிய மதரசா ஹைஃபுது குர்ஆனுடைய மனன பிரிவை ஆரம்பமாக வைத்து அது தொடர்ந்து மௌலவியுடைய ஆலிமுடைய படிப்புகளும் அங்கே படித்துக் கொடுக்கப்படக்கூடிய ஒரு மதரசா ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்றால் உண்மையிலே இந்த பிரதேசத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தினமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இதை நம்முடைய மதரசாவாக, இது நம்முடைய இரத்தத்தோடு கலந்ததாக நினைத்து நம்முடைய உடலாலும் நம்முடைய பொருளாலும் நம்முடைய அபிப்பிராயங்களாலும் அதோடு நின்று விடாமல் நம்முடைய அன்பு குழந்தைகளை அந்த இடங்களுக்கு அனுப்பி அவர்களை உண்மையான ஹாஃபிஸ்களாக, உண்மையான உலமாக்களாக, அல்லாஹ்வுடைய தீனுடைய வேலை செய்யக்கூடிய தாயிகளாக நாம் உருவாக்கி விட்டோம் என்றால் உலகத்திலும் அதன் மூலம் நமக்கு கண்ணியத்தையும் கௌரவத்தையும் அந்தஸ்தையும் தருவான். நாளைய கயாம நாளையில் அல்லாஹ் பெரிய பாக்கியங்களை வைத்திருக்கின்றான். குர்ஆனை ஓதி முடித்த ஹாஃபிஸ்களுடைய தந்தைமார்களுக்கு, பெற்றோர்களுக்கு அல்லாஹ் ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். சூரியனை விட அது பிரகாசமானதாக இருக்கும் என்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இவர்கள் எழுதுவதற்காக வேண்டி யூஸ் பண்ணக்கூடிய இங்க் இருக்கின்றது, மை இருக்கின்றது, அதை அல்லாஹ்வுடைய பாதியிலே தன்னுடைய உயிரை நீத்த ஷஹீதானவர்களுடைய இரத்தத்துடன் நிரப்பப்படும் என்றும் வேறொரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள். இந்த அடிப்படையிலே துனியாவுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதை போன்று, லௌகீக கல்விக்கு மதிப்பு கொடுப்பதை போன்று, இந்த ஆன்மீக வஹயுடைய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து எங்களால் இயன்ற அளவு இதற்கு நாம் ஒத்துழைத்து உதவி செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆகவே யா அல்லாஹ், நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, உலகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், இதோ உன்னுடைய புனிதமான வீட்டிலே உன்னுடைய குர்ஆனுடைய பாடமிடக்கூடிய ஒரு மதரஸ் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. யா அல்லாஹ், இதை உன்னுடைய அருளால் அங்கீகரித்து கபூல் செய்வாயாக, இதை ஏற்றுக்கொள்வாயாக. எல்லென்ன உதவிகள் தேவைகளோ மறைமுகமான விதத்தில் இருந்து கொண்டு நீ அதற்கு உதவி செய்வாயாக. இங்கிருந்து ஆயிரக்கணக்கான ஹாஃபிஸ்களும் ஆலிம்களும் உருவாகி மூல உலகத்திற்கு சென்று உன்னுடைய தீனுடைய வேலை செய்வதற்கு நீ உதவி செய்வாயாக. கயாம நாள் வரைக்கும் இதை தொடர்ந்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உதவி செய்வானாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக, விசேஷமா இஸ்லாமியர்களுடைய சொத்துக்களையும் செல்வங்களையும் பாதுகாப்பாயாக, பெண்களுடைய உடைமைகளையும் மானங்களையும் சிறுவர்களையும் நீ பாதுகாப்பாயாக. உலகத்தில் வாடும் காலம் எல்லாம் இஸ்லாமிய முறைப்படி தீனுடைய அடிப்படையிலே வாழ்ந்து நம்முடைய முடிவை நல்ல முடிவாக ஆக்கி தந்திருவாயாக. நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்தினுடைய செய்வாயாக. ஆமீன்.